வணக்கம். ஃபியோ திரும்பவும் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயரில் கவர்மெண்ட் வந்து இப்போ தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து அவங்க இந்த மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது வந்து நாம் பேச போகிறது மைசூரில் நடக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். சார், மைசூர் வரைக்கும் போகணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. முக்கியமாக இதில் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம பார்க்கணும். இந்த பொருட்களுக்கான டிமாண்ட் வேர்ல்டு வைடு வந்து எப்போவுமே குறையாது. பெரிய அளவில் டிமாண்ட் உள்ள பொருட்கள் அப்படின்றதுனால தான் நான் இந்த மைசூர் ப்ரோக்ராம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. காலையில் 10:30 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் நடக்குது. அதுக்கடுத்து லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஆனால் ஆன்லைனில் நாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போக முடியும். நேரடியாக போய் அங்கே அட்டன் பண்ண முடியாது. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். மைசூரில் எங்கே நடக்குது அப்படின்னா, ஹோட்டல் பாய் விஸ்தா அப்படிங்கிற ஹோட்டலில். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பெங்களூர் நீலகிரி ரோட்டில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணாலே ஹோட்டல் பாயுஸ்தான் கூகுள் பண்ணாலே அந்த அட்ரெஸ்லாம் வந்துடும். நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம். காலையில் 10:30 to 2:00 நடக்கிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா, May 26 வெள்ளிக்கிழமை. என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பொருட்கள் தான் முக்கியம். அகர்பத்தி, சில்க்கு, ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸு, சாண்டல்வுட் ஆயிலு, சாண்டல்வுட் சோப்பு, ஜாஸ்மின், பீட்டர் லீஃப், வெத்தலை, ஸ்வீட்டு, ரோஸ்வுட்டு, இந்த மாதிரி பல பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன, எந்தெந்த நாடுகள் இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது, இந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இது வந்து மைசூரில் நடக்குது, கண்டிப்பாக தமிழில் நடக்க வாய்ப்பு இல்லை. கன்னடத்தில் நடக்குதா அல்லது இங்கிலீஷில் நடக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து வயநாடில் நடக்கக்கூடிய ஒரு ஃபியோ மீட்டிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளுங்க அங்கே வந்து போய் அட்டன் பண்ணாங்க. அங்கே வந்து அவங்க மலையாளத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்த உடனே. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கிறத புரிஞ்சுட்டு திருப்பி அவங்க இங்கிலீஷ்க்கு அவங்களே மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதை கண்டக்ட் பண்ணுறது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபியோ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. இது வெள்ளிக்கிழமை நடக்குது. ஸோ இதையும் முடிச்சுட்டு அப்படியே மைசூரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம். முடிஞ்சால் பெங்களூரையும் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன். என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.